ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஏ பஞ்சபூதங்களே, நீ வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க. நீ வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும். நீ இருக்கும் வரையில் நான் வாழ வேண்டும். நீ என்றும் இருப்பாய். இன்னும் பல லட்சம் கோடி ஆண்டுகள் இருக்கப் போகின்றாய். ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் நரதரை மூப்பு வந்து இறக்கப் போகின்றேன். ஏன் எனக்கு அந்த இளிநிலை வர வேண்டும்? நானும் வாழ வேண்டும். உன்னை நான் வாழ்த்துகிறேன், நமச்சிவாயம் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மண்ணு, தண்ணி, காற்று, அக்னி, ஆகாய், நீ வாழ்கின்றாய். ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் வாழவில்லை. ஏன் என்னை கொல்ல வேண்டும்? நானா சாப்பிட விரும்புகிறேனா? நீ என்னை கொள்ளுகிறாயா? நான் சாப்பிட விரும்புகிறேனா? நீ பசித்திருக்கிறாயா? அது உணவுப் பொருளை நான் உண்டாக்கினேனா? நீ உண்டாக்கினாயா? சுவை அறிகின்ற நாக்கு நீ கொடுத்ததா? அல்லது பொருளில் உனக்கு கனி வர்க்கத்தில் சர்க்கரை, தேன், இதில் சுவை உண்டா? அல்லது என் நாக்கில் சுவை உண்டா? பொருள் சுவை இருக்கா? அது நாக்கில் சுவையே இருக்கா? பொருள் சுவையை தந்தது நீயே. பொருளின் மீது தேன், சர்க்கரை போன்ற அதில் சுவையை நீ தருகின்றாய். சுவைக்கக்கூடிய நாக்கும் தருகின்றாய். நீ சுவைக்கக்கூடிய வெளியிருக்கின்ற சுவையான பொருளாக கனிவர்க்கமாகவும் இருக்கின்றாய். எத்தனை கனிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை காய்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சுவைக்கக்கூடிய அறிவும் தந்திருக்கிறாய், நாக்கில் தந்திருக்கிறாய். இவ்வளோ பெரிய வாய்ப்பு தந்த எனக்கு சுவைக்கின்றேன். உணவுப் பொருளையும் தருகின்றாய். காய்கறி கனிகளாகவும், காய்கறிகளாகவும், தானியமாகவும், தேனாகவும், சர்க்கரையாகவும் அள்ளி தருகிறாய். நான் சுவைக்கின்றேன். ஆனால் இந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுத்து நல்ல சுவையாக, நல்ல சுவையை நல்ல வேந்துகிறதெல்லாம் கொடுக்கின்றாய். இந்த உலகத்தில் இருக்கிற காய்கறிகள், தாவர உணவுகள், காய்கறிகள், கனிகள், காய்கறிகள், தானிகள் இத்தனையும் கொடுக்கின்றாய். போதாது என்று ஆடு கொடியை வென்றி ஆடு கொடியையும் அறுத்து சாப்பிடுகிறேன். அதையும் கொடுக்கிறாய் கர்மம் என்று நினைத்து. நரகத்து போகிறதான், நீ எப்படி வேணாலும் போடானா? கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் இல்லை? இயற்கையன்னை எனக்கு அற்புதமான உணவுகளை கொடுத்து நீ வாழ்மகனே, வாழ் பிள்ளைகளே, வாழுங்கள், நல்லபடி வாழுங்கள் என்று நீ சொல்லுகின்ற அதை விட்டுவிட்டு நான் இது மாதிரி புலால் உணவு சாப்பிட்டு எனக்கு ஏன் ஒரு மூர்க்கத்தனமான கொள்கை, மூர்க்கத்தனமான என்ன வந்ததுன்னு கேட்டான். அதெல்லாம் ஆசான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக இத்தனையும் கொடுத்த கடவுளே, என்னை வாழ வைக்க வேண்டும். அதுக்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். நமச்சிவாயம் வாழ்கண்ணா, நாதன் தாழ் வாழ்கண்ணா. நீ வாழ வேண்டும். நீ உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம்? நீ வாழ்வாய் என்பது தெரியும். ஆனால் இப்படி ஒரு சீற்றம் வரக்கூடாது. நிழடுக்கமோ, புயலோ, கடும் வெயிலோ, வெப்பமோ வராது. இன்னும் சாந்தமுற்று வாழ வேண்டும். எங்கள் வாழ வேண்டும். அப்போ இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள், இயற்கையை நன்கு புரிந்து கொண்டவர்கள், மணிக்க வாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இயற்கையை உணர்ந்து பசிக்கு காரணம் என்ன, காமத்துக்கு காரணம் என்ன, இந்த செயற்கை நான் சந்ததா இல்லை, இயற்கை அமைந்ததா? பெண்ணு ஆணையும் படைத்தாய், பெண்ணுக்கு ஆணுக்கும் காமத்தை தந்தாய், அது உடலுறு தந்தாய், புத்திர வாக்கியத்தை கொடுத்தாய், அதை நான் உணர்ந்து கிடக்கிறேன். ஆக எல்லாம் நீ கொடுத்தது என்று அறிந்து கொண்டேன். இப்படி இருந்தும் இவ்வளவு கருணை உள்ள நீ, இவ்வளவு கருணை புரிந்திய நீ, என்னை ஏன் சாகடிக்கின்றாய் என்று கேட்டவர்களான் ஞானிகள்.